ஹாய் எவ்ரிவன், உங்கள் சென்னைஸ் கனேடியன் முஜி ஃப்ரம் கனடா. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, மாண்ட்ரியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது மாண்ட்ரியல்ன்றது ஒரு சிட்டி. டொரானோலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 550 கிலோமீட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளெலாம் இருக்காங்க. அது வந்து ஓல்டு சிட்டி அப்படின்னு கூட நிறைய சொல்கிறாங்க. சர்ச்சஸ்ஸு, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானே வந்து இதுவரை என்ன சொல்ல, நான் இங்கே வந்து இது வந்து என்னோடய தேர்ட் சம்மர். பட் வந்து இதுவரை நான் எங்கேயுமே அதிகமாக சுற்றினதில்லை. இந்த வீலாக் மூலியமாக தான் சரி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் நிறைய இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் எடுக்க போகுது பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 hours காமிச்சது. 6 hours நாங்கள் காரில் தான் போக போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடுன்ற சர்வீஸ் ஸ்டேஷன். நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்போ இதை பார்க்கலாம். கண்டிப்பாக லாங் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபியூயல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது, டிம் ஹார்டன்ஸ் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, அண்ட் மசாஜ் அந்த சேர்ஸ்லாம் இருக்குது. பட் கோவிட்னால அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வாஷ்ரூமு இருக்குது, நீங்கள் அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் கூட இருக்குது. ஃபோனு, லேப்டாப் அந்த மாதிரி எதாவது சார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரீ வைஃபை கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம மாண்ட்ரியல் கிட்டே வந்தாச்சு. கியூபக் ப்ராவின்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம கியூபக் உள்ளே என்டர் ஆன உடனே அந்த சைன்போர்டு எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டு எல்லாமே வந்துட்டு மாறிச்சு. லைக் ஆன்டாரியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் மேக்ஸிமம் 100 அப்படி மட்டும்தான் போட்டிருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 60, மேக்ஸிமம் 100 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓபிபி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் டிடெக்ட் பண்ணுற அந்த போலீஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ஆன்டாரியோ டு மாண்ட்ரியல் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீட் லிமிட் நம்ம இப்போ மாண்ட்ரியால் டவுன் டவுனில் இருக்கோம். இங்கே போயிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓல்டு போர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கொரோனா டைம் கொரியா. There's a tofu, there's a black beans, rice, veggies, spicy sauce. Awesome. Full lunch. நான் வந்து பொரிட்டோ வாங்கினேன். இதில் வந்து பன்னீர் இருக்குது அண்ட் ஸ்பைசி சாஸ், அந்த க்ரீன் கலர் சாஸ் போட்டாங்களே செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. No, it's for specially Chennai. Chennai is a state. That's like a it's in his own language. City like. In my language, like mother tongue. He has a different province and a different language. Good. So now it is the Montreal time? Yeah. Yeah. Buddy, hey, buddy. That's a good topic. Okay. You got it. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை பார்த்தாச்சு. பைக் பார்த்தோன்னே கண்டிப்பாக வீடியோ எடுத்து தானே ஆகணும். எல்லாமே பயங்கரமாக இருக்குது. யமஹா ஆச்சர் இருக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துக்கு பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல. அப்படியே சுத்திட்டு இருக்கோம்.
பைரேட்ஸ் ஆஃப் தி கேரிபியனில் வர ஷிப்பு மாதிரி ஒரு மாடல் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஜம்பிங்கு, கிளைம்பிங், அதுக்கப்புறம் ரோப்பில் போகிற மாதிரி எல்லாமே விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஜிப்லைனு, ரொம்ப ஹைட் இல்லை, பட் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பார்க் டி மாண்ட்ரியால் அப்படின்னு பார்க் டி மாண்ட்ரியால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரியான ஸ்பாட்டு, நல்லா வெதரும் செம்மையாக இருக்குது, லைக் ரொம்ப கூலாகவும் இல்லை, சிட்டி வியூ நல்லா தெரியுது, ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம் அப்படியே. Built in 1937. Uh-huh. And is it a church? It's kind of a shrine. Uh-huh. Yeah, well, we're friends. Every French we learn English. Speak English. Yeah. And we speak English. Mostly people are bilingual, right? Yeah, most of us. We have to insult people on the ice. British people on the ice, we have to insult them. Somebody is saying, like, you like hockey. Oh. Actually, they're going to say it. Playing hockey. Yeah. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் ஆராட்ரி ஆஃப் மவுண்ட்ராயல். சிட்டிலேயே தான் இருக்குது, மவுண்ட்ரியாலுக்குள்ளே. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹாலு, மெடிடேஷனு ஹால், அதுக்கப்புறம் இது வெளியே வந்து அப்படியே ஒரு சின்ன கார்டன் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, சிட்டியில் வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது உள்ள ஆர்கிடெக்சர்லாம் செம்மையாக இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இது மூணு லெவல் இருக்குது, இந்த ஷ்ரைன் வந்து மூணு லெவல் இருக்குது, அதுவும் ஹில் மேலே இருக்கனால வியூ நல்லா இருக்குது. உள்ள ஸ்டோர்ஸ் கூட இருக்குது, புக்ஸு, ஸ்டாச்சூஸ், கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், நிறைய இந்த ரைட்ஸ்லாம் நிறைய இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஏதாச்சும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய் ஃப்ரம் முஜி, டேக் கேர்.